हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत्

கர்த்தமருக்கும் இடையே உரையாடல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டு சமாஹிதம் தேஹ்ருதயம் யத்ர இமான் பரிவத்சரான் சாத்வாம் பிரம்மன் நிரூபவதுக காமம் ஆசு பஜிஷ்யத்தி வேர்ட் பை வேர்ட் மீனிங் சமாஹிதம் நிச்சயிக்கப்பட்டு தே உங்களுடைய ஹிருதயம் மனம் எத்திர யாரிடம் இமான் இவற்றுக்காக பரிவ்சரான் ஆண்டுகள் சா அவள் துவாம் நீங்கள் பிரம்மன் ஓ பிராமணரே நிர்பவதூக இளவரசி காமம் நீங்கள் விரும்புவது போல ஆசோ அதிவிரைவில் பஜிஷ்யதி தொண்டாற்றுவாள் டிரான்ஸ்லேஷன் ஓ புனித முனிவரே நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக உங்கள் மனதில் நினைத்த வண்ணமே அந்த இளவரசி இருப்பாள் அவள் விரைவில் உங்களுடையவள் ஆகி உங்கள் மன உங்கள் மன திருப்திக்கு ஏற்றபடி உங்களுக்கு தொண்டு செய்வாள் அஞ்சய் சிலபிரபா பிரபா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தரின் மன விருப்பத்திற்கு ஏற்றபடி எல்லா ஆசிகளையும் வழங்குகிறார் அதனால் பகவான் கர்தம முனிவருக்கு இவ்வாறு அறிவித்தார் உங்களை திருமணம் செய்து கொள்ள வரும் பெண் ஒரு இளவரசி ஆவாள் மன்னர் ஸ்வயம்புவ மனுவின் மகள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவள் இவ்வாறு பகவான் கர்தம முனிவரிடம் கூறினார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் மட்டுமே ஒருவர் அவர் விருப்பம் போல நல்ல மனைவியை அடைய முடியும் அதுபோலவே பகவானின் கருணையால் மட்டுமே ஒரு பெண் அவள் மனதுக்கு உகந்த கணவனை அடைய முடியும் ஜடவுலக இருப்பின் ஒவ்வொரு பரிவர்த்தனையிலும் நாம் பகவானை வழிபட்டால் எல்லாம் நல்லபடியாகவும் நம் மனதுக்கு இசைந்ததாகவும் நடக்கும் என்று கூறப்படுகிறது சொல்லப்போனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதுகாப்பை பெற வேண்டும் அவர் எடுக்கும் முடிவையே முழுவதும் சார்ந்திருக்க வேண்டும் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது அதனால் ஆசைகளின் நிறைவு பரமபுருஷ பகவானிடம் நம்பி விடப்பட வேண்டும் அதுவே சிறந்த முடிவாகும் கர்தம முனிவர் ஒரு நல்ல மனைவியை மட்டும் விரும்பினார் ஆனால் அவர் பகவானின் பக்தரான காரணத்தால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு அரசரின் மகளை இளவரசியாக அரசரின் மகளான இளவரசியை மனைவியாக கர்தம முனிவருக்கு தேர்ந்தெடுத்தார் இவ்வாறு கர்தம முனிவர் அவருடைய எதிர்பார்ப்புக்கும் அப்பாற்பட்ட நல்ல மனைவியை பெற்றார் நாம் பரமபுருஷ பகவானின் தேர்வை சார்ந்தால் அவருடைய விருப்பப்படி நாம் இருந்தால் நாம் விரும்புவதை விட சிறந்த செல்வமான ஆசிகளை நாம் பெறலாம் கர்தம முனிவர் ஒரு பிராமணர் மாறாக மன்னர் ஸ்வயம்புவ மனு ஒரு சத்ரியர் என்பதும் இங்கு குறிப்பிட்டுள்ளது அதனால் அந்த நாட்களிலும் கலப்பு திருமணம் வழக்கில் இருந்துள்ளது நடைமுறை என்னவென்றால் ஒரு பிராமணன் சத்திரியனின் பெண்ணை மணக்கலாம் ஆனால் ஒரு சத்ரியன் பிராமணரின் பெண்ணை மணக்க முடியாது வேதகால சரித்திரத்தில் நமக்கு இதற்கு சான்றுகள் உள்ளன சுக்கராச்சாரியார் அவருடைய பெண்ணை மகாராஜா யயாதிக்கு கொடுத்தார் ஆனால் அந்த அரசன் பிராமணரின் பெண்ணை மணந்து கொள்ள மறுத்தான் பிராமணரின் சிறப்பான அனுமதியுடன் தான் அவர்கள் மணந்து கொள்ள முடிந்தது அதனால் கலப்பு மனம் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் பழங்காலத்தில் தடை செய்யப்படவில்லை ஆனால் அப்போது சமூக நடத்தையில் சிறப்பான ஒழுங்குமுறையும் இருந்தது பதம் இருபத்தி ஒன்பது ஆத்ம புதம் வீரியம் ஆதாஷ்யந்தி அஞ்சசாத்மனக வேர்ட் பை வேர்ட் மீனிங் யா அவள் தே உங்களால் ஆத்மபிரதம் அவளிடம் விதைக்கப்பட்டு வீரியம் விதை நவதா ஒன்பது பெண்கள் பிரஷவிஷ்யதி பெற்றெடுத்து வீரியே துவத்யே உங்களால் பெறப்பட்ட பெண்களில் ருஷயக முனிவர்கள் ஆதாஷ்யந்தி பெற்றெடுப்பார்கள் அஞ்சச மொத்தத்தில் ஆத்மனக குழந்தைகள் டிரான்ஸ்லேஷன் உங்களால் அந்த இளவரசியிடம் உண்டாக்கப்பட்ட கருவிலிருந்து அவள் ஒன்பது பெண்களை பெற்றெடுப்பாள் நீங்கள் பெற்ற பெண்களின் மூலமாக முனிவர்கள் குழந்தைகளை பெறுவார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி ஒன்று மனுவுக்கும் கர்தமருக்கும் இடையே நடந்த உரையாடல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்